வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரி சேனல் அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்று நாம் சந்திக்கவிருப்பது மகான்களின் மனங்களின் நுட்பமான பாதை எனும் சிந்தனை பயணங்களை பற்றி அதாவது இந்த உலகத்தில் தோன்றிய தோன்றப்போகிற தோன்றியிருக்கிற அனைத்து மகான்களின் மனங்களும் ஒரே புள்ளியில் இணைந்து இந்த மானுட உலகத்திற்கு எதையாவது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி ஒரு சிந்தனை தான் இந்த தொகுப்பு மகான்களின் எண்ணங்கள் பரிசுத்தமானவை அவை தூய வான்காந்த களத்தில் பொதிந்து விரிந்து கிடக்கிறது வழி வழியாக இறையொருளால் தோன்றும் மகான்கள் இந்த களத்திலிருந்து இந்த மனிதகுல ஆன்மாவிற்கு எப்போதும் எது தேவைப்படுகிறது எப்போது தேவைப்படுகிறது அதை கொடுக்க அவதார புருஷர்களாக பெறப்படுகிறார்கள் என்பது ஆன்மீக உலகின் நிதர்சனம் அப்படித்தான் சுவாமி விவேகானந்தருக்கும் ஒரு தெய்வீக எண்ணத்தால் ஒரு மாபெரும் திட்டத்தை பகுத்துவிட்டு அவர் இப்படி சொன்னார் இது மிகப்பெரிய திட்டம் எப்பொழுதாவது நிறைவேறுமோ என்னவோ எனக்கு தெரியாது நான் எனது கருத்துக்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்தேன் அதற்காக எனது வாழ்க்கையை கொடுத்தேன் நான் வெற்றி பெறவில்லை என்றால் என்னை விடச் சிறந்தவர் ஒருவர் எனக்கு பிறகு வந்து அதனை செய்து முடிப்பார் என்று தனது தூரதிருஷ்டியால் சொன்னார் அவர் மிகப்பெரிய திட்டம் என்று சொன்னது எது நாம் இங்குதான் சிந்திக்கிறோம் நாட்டின் ஆத்மீக கல்வியையும் லௌகீக கல்வியையும் நமது பிடிப்புக்குள் இருக்க வேண்டும் இதை பற்றியே கனவு கண்டு அதை பேசி வந்து அதை பற்றியே சிந்தித்து அதை நிறைவேற்ற வேண்டும் அதுவரையில் நமது மக்கள் சமுதாயத்திற்கு பிடிவு காலமில்லை என்று சொன்னதோடு சுவாமி விவேகானந்தர் இதனை செய்து முடிக்க ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது எப்பொழுதாவது இது நிறைவேறுமோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் நாம் வேலையை துவங்க வேண்டும் எப்படி உதாரணமாக அவர் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் உதாரணமாக சென்னை மாகாணத்தை எடுத்துக்கொள்வோம் முதலில் ஒரு கோவில் அமைக்க வேண்டும் அந்த கோவிலில் ஓம் என்ற சின்னத்தை மாத்திரம் வைத்தால் அது தனிச்சார்பு அற்ற கோவிலாகிவிடும் ஏனெனில் ஓம் என்பது எந்த எந்தவொரு மதப்பிரிவுக்கும் உட்படாத மிக உயர்ந்த சின்னம் என்றார் சுவாமி விவேகானந்தர் இதுவே அவரின் முதல் திட்டம் ஆனால் மகரிஷி ஓம் என்ற சின்னத்தை அதன் வடிவ கோடுகளால் ஓங்கார மண்டபத்தை ஆழியாரில் வடிவமைத்து விட்டார் இரண்டாவது இக்கோவிலுடன் தொடர்புடையதாக ஒரு ஸ்தாபனம் இருக்க வேண்டும் ஆங்காங்கே சென்று மக்களுக்கு சமய பிரச்சாரம் புரிவதுடன் லௌகீக கல்வியையும் அளிக்கக்கூடிய ஆசிரியர்களை அங்கே பயிற்றுவிக்க வேண்டும் படிப்படியாக மற்ற இடங்களிலும் இதுபோன்ற கோயில்களை நிர்மாணித்து பாரதம் முழுவதையும் அரவணைக்கும் வரை விஸ்தரிப்போம் என்பதே என் திட்டம் என்றார் சுவாமி விவேகானந்தர் அவரின் கனவின் நிஜமாகத்தான் இன்று ஆளியார் திருக்கோயில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இந்த ஆன்மீக மற்றும் ஒழுக்க பழக்க கல்வியான யோகமும் மனித மாண்பும் என்ற கல்வி விதைகளை ஞானாசிரியர்களால் அருட்பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம் மூன்றாவதாக சுவாமி விவேகானந்தர் மனித வடிவில் வாழ்ந்த மகான் அல்லவா இந்த பிரம்மாண்ட திட்டத்தை அத்தியாவசியமான இந்த திட்டத்தை நிறைவேற்ற பொருளாதார பலம் எங்கிருந்து வருமென கேட்கலாம் என்று அவரே சொல்கிறார் பணத்தின் ஒன்றுமே இல்லை கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் இருந்து வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு வேண்டிய மற்ற பொருட்களும் வந்தே தீர வேண்டும் ஏனெனில் அவை எனது அடிமைகள் நான் அவற்றுக்கு இல்லை என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை அந்த வீரத்துறவி ஆகவே பணமும் மற்றவையும் வந்தே ஆக வேண்டும் என்பதே சரியான சொல் என்று அன்றே கட்டளையிட்டார் அவர் சொன்னது மிகவும் உண்மைதான் ஆளியார் அறிவு கட்டிடப்பணி தடை பணி தடையேற்பட்டபோதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு மகரசியின் தவத்தில் அகக்காட்சியாக தோன்றிய போகர்பெருமான் தந்த நான்கு வரங்களில் ஒன்றாக ஆளியார் அறிவு திருக்கோயில் கட்டி முடிக்க தனது அருளாற்றால் தெய்வீக எண்ணங்களால் அதனை கொண்ட மனித மனங்களில் பொருளாளர்களோடு தெய்வீக எண்ணத்தை தூண்டி பொருளுதவி தரச் செய்து எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஓங்கார மண்டபத்தை முடிக்க உதவினார் என்பது நாம் அறிந்த செய்திதான் ஒரு கோவில் அது சார்ந்த இயக்கம் அதில் ஞானாசிரிய பயிற்சி என்று தனது மாபெரும் திட்டத்திற்கு எண்ணத்தின் விதைகளை தந்தவர் நான் வெற்றி பெறவில்லையானால் என்னை சிறந்தவர் ஒருவர் எனக்குப் பிறகு வந்து அதனை செய்தி முடிப்பார் என்பதோடு இல்லாமல் தெய்வீக புருஷன் ஒருவன் வழிகாட்டியாக செல்ல வேண்டும் இந்த சீர்திருத்தவாதி மேற்கத்திய கலாச்சாரம் கிழக்கத்திய கலாச்சாரம் ஆகிய இரண்டையும் இணைக்கும் ஆற்றல் பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தையும் பகிர்ந்தார் சுவாமி விவேகானந்தர் அவர் வே வேறு யாருமல்ல உலக சமுதாய சேவா சங்கம் என்ற கேந்திரத்தை உருவாக்கி அதில் அறிவு திருக்கோயில் என்ற ஒரு அற்புதமான மதச்சார்பற்ற ஆலயத்தை உருவாக்கி அதில் ஞானாசிரியர்களை வளர்த்து இருபத்தி முறை உலக நாடுகளை சுற்றி வந்து வான்காந்த ஜீவகாந்த தத்துவத்தால் அந்த ஒரே தத்துவத்தை ஒற்றை புள்ளியில் உலக அறிவியலை நிறுத்தி மேற்கில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டியானாலும் கிழக்கின் அகஸ்தியர் என்ற சித்தரின் காய்கல்ப யோகமாக இருந்தாலும் இரண்டையும் இரண்டின் விடுகதைகளையும் அதன் நுட்பத்தையும் விடுவித்தவர் யார் என்பது நாம் அறிவோம் அவர்தான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மகான்களும் ஞானிகளும் நடப்பதையே நினைப்பார்கள் நினைப்பதே நடக்கும் என்று கூறி இந்த அற்புதமான சிந்தனை உரை மூலமாக சுவாமி விவேகானந்தர் என்ற வீரத்துறைவியின் அற்புதமான ஒரு கனவு திட்டத்தை குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நிறைவேற்றி இந்த அற்புதமான உலகத்திற்கு ஞானிகளின் ஒற்றை வழிப்பாதையை நிரூபித்து அவர்கள் மனித குலத்திற்கு எப்போதும் தொன்றாற்றி வருகிறார்கள் அவர்களை நாம் புரிந்து கொள்ள புரிந்து நம் வாழ்க்கை மேலும் மேலும் அமைதியாகும் இன்பமாக மாறும் என்று சிந்தனையை உங்களோடு நின்று யோசித்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்